நடிகர் விஜய் இன்னும் ஒரு வருஷத்தில் நடிப்பதை நிப்பாட்டுவார். உன் தியேட்டர் தயவு அவருக்கு தேவைப்படாது. அப்போ அரசியல் பேசினால் என்ன செய்வீங்க என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களும் பேசிய சீமான், தமிழ்நாட்டில் தம்பி விஜய் படத்தின் பாட்டு வெளிவிடாமல் தடுக்க வேண்டிய காரணம் என்ன, திமுகவுக்கு என்ன வந்துச்சு, இவ்வளவுதான் ரசிகர் வரணும்னு சொல்றீங்க, நீங்க மாநாடு நடத்தும் போது மட்டும் இவ்வளவுதான் தொண்டர்கள் வரணும்னு சொல்றீங்களா, ஐயா ஸ்டாலின் அல்லது தம்பி ஸ்டாலின் கூட்டத்துக்கு இவ்வளவுதான் தொண்டர்கள் வரணும்னு சொல்றீங்களா, அப்படி எதுவும் விதி இருக்கிறதா, உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க காவல்துறை இருக்கிறது, வேலை செய்ய முடியுது, ரகுமானுக்கும் விஜய்க்கும் கொடுக்க முடியாதா, கொடுக்க முடியாதுன்னா சொல்லுங்க, ஒரு அரங்கத்தில் நடக்கிறதுக்கு கொடுக்க முடியாதா, போன தடவை அதே அரங்கத்தில் பாட்டு வெளியிடும் போது ஏன் தடை விதிக்கல, ஏன் நெருக்கடி கொடுக்கல, இப்ப அரசியலுக்கு வர போறாருன்னு நெருக்கடி கொடுக்கறீங்க, ஏதாவது அரசியல் பேசுவார்னு நெருக்கடி தர்றீங்க, அவருக்கு 1000 திரையரங்க வச்சிருக்கீங்க, அந்த திரையரங்குல அவருக்கு இடம் தர மாட்டீங்க, பாட்டையே வெளியிடாத நீ எப்படி படத்தை வெளியிடுவ, அவர் படத்தை தயாரிக்கல, போனா போகுதுன்னு விட இன்னொருத்தர் தயாரிச்சிருக்காரு, அவருக்கு இழப்பு வரக்கூடாதுன்னு மௌனமா இருக்காரு, இப்ப அரசியல் பேசுவாருன்னு நெருக்கடி கொடுக்கறீங்க, இன்னும் ஒரு வருஷத்துல நடிக்கிறதை நிப்பாட்டுவாரு, உன் தியேட்டர் தயவு அவருக்கு தேவைப்படாது, அப்ப அரசியல் பேசினார்னா என்ன பண்ணுவீங்க, அதான் பிரச்சனை. அன்னைக்கு நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம் போராடிச்சு, இன்னைக்கு போராடினா திமுக ஆட்சிக்கு எதிராக இருந்துவிடும், அதனால போராட்டத்தை யாரும் அனுமதிக்க மாட்டாங்க, இவ்வாறு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறினார். சென்னையில் நடிகர் விஜய் நடித்த லியோ படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற இருந்தது, ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக இசை வெளியீட்டு விழா ரத்து செய்யப்பட்டது. இதனை அடிப்படையாக வைத்து சீமான் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார்.